ராசி நேயர்களே, கும்பத்திற்கு பார்த்துட்டேன்னா சனி பகவான் இப்போ ஜென்ம ராசியில் வந்துட்டார். உங்கள் ராசிக்கு தான் வரார். அதனால் மகரத்திலேருந்து கும்பராசி, கும்பராசிக்கு வரும்போது எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசியிலேருந்து ஜென்ம சனியாக வர இத்தனை நாள் விரயங்களாக இருந்துட்டுருக்கார். இப்போ ஜென்மத்தில் வர, ஜென்மங்கும் போது ஆரோக்கிய இதில் கவனமாக இருக்கணும். ரொம்ப நாளாக இந்த அப்பப்போ இந்த உபாதை வந்துட்டு போகும், என்னென்னு தெரில, அப்பப்போ இந்த பிரச்சனை வந்துட்டு போகுங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். கை கால் உபாதை இருந்துட்டுருக்கோம், எலும்பு சம்மந்தமாக, பல் சம்மந்தமாக, முடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவா சற்று கவனம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல அனுபவங்கள், புதிய பொறுப்புகள், புதிய விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா கும்பத்தில் பலம் வாய்ந்தவராக சனி பகவான் வரார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால் நிறைய பொறுப்புகள், நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கொடுத்து அதுக்கு கொஞ்சம் அதை எடுத்து சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். தெரிந்தவா, புரிந்தவா, நல்லவா, யார் உண்மை, யார் கெட்டது, யார் கூட இருப்பா, யார் கூட இருக்க மாட்டா, எல்லா விஷயங்களையும் அழகாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை, ஒரு பெரிய அனுபவங்களை இந்த சனி பகவான் சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி ஜென்மத்தில் சனி இருக்கிறது கொஞ்சம் முந்தியெல்லாம் பார்த்துட்டேன்னா அந்த தூக்கம் வந்துட்டு இருக்கு. இப்போ தூக்கம் வரதில்லை, நிறைய டயத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சில நேரங்கள் பார்த்தோன்னா நல்லா தூங்கின்னு இருக்கேன், சில நேரம் அப்படியே மாறுது. இப்படி மாறி 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 நடக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். வயசானவா பார்த்துட்டேன்னா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம், அந்த பொருளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பைசா அது நல்லதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்புறம் நிறைய கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு வரும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடம் மாதிரி நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். சில நேரங்கள் மதிப்பு கொடுக்கலன்னா ஏன் நமக்கு இப்படி கொடுக்கல, ஏன் இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் இது இருக்கும். நம்மளை சில நேரம் கிண்டல் கேலியாக, பகடக்காயாக சில பேர் பயன்படுத்துவா. மற்றவா இதை சொல்கிறான்னு அப்படியே நம்பிடக்கூடாது, ஒன்றுக்கு நூறு முறை கவனித்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். வேறொருத்தர் என் பேரில் கம்பெனி ஆரம்பிக்கிறார், வேறொருத்தர் என் பேரில் இது பண்ணுறார், அவருக்காக நான் கடன் கட்டுறேன், இந்த விஷயத்துக்கு போகவே கூடாது. சற்று கவனம் என்பது தேவை. இருட்டு நேரத்தில் பிரயாணம் பண்ணப்படாது, வழுக்கிற இடத்துல போகப்படாது, சாகசங்கள் பண்ணப்படாது. மற்ற நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணிடுவா, லேப் டெக்னீஷியனாக தான் நர்சிங் லைன்லேருந்து இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கண்டிப்பாக உண்டு. கும்பராசியிலேருந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக மேஷராசியை பார்க்குற, யாரையா ஒருத்தட்ட நம்ம பேசும் பொழுது இவா ரொம்ப நல்லவான்னு சொல்லி அவாட்டெல்லாம் சொன்னால் அவள் பத்து பேர்ட்ட கூப்பிட்டு சொல்லிடுவா. அதனால் ரகசியத்தை ரகசியமாக பரவிவிடும் கவனம் என்பது தேவை. இப்படி நம்பி நம்பி யாரை தான் நம்புறதுன்னே தெரியலையேங்கிற அப்பப்போ மனக்குழப்பங்கள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், மனக்குழப்பங்கள் இருக்கும், மனசில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு கடைசியில் சேர் ரைட் விடு, இனிமேல் யார்ட்டையும் உண்மை பேசுறது, இறைவன்கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்போ இருக்கும். அதுமாதிரி ஏழாம் பார்வையாக சூரிய பகவானை பார்வையிடுறங்காட்டி, அதனால் நிறையா பேர் உங்களுக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்கிற வாக்கு, அதாவது உங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு மேலே நீங்கள் பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமாகும். உங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு மேலே நீங்கள் பதவி உயர்வு பெறக்கூடியதாக இருப்பார். எப்படி? அதாவது சூரியனுடைய வீட்டையே பார்க்குறார். அதனால் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே சனி பகவான் கொண்டு வரக்கூடிய தன்மைகள், அதனால் நிச்சயமாக நீங்கள் நினச்சதை அடையக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக இந்த சனி பகவான் கொடுப்பார். சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவார். அந்த கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. பார்ட்னர்ஷிப் போட்டு எதேனும் தொழில் பண்ணும்போது கவனம், அதாவது கணவர் மனைவிக்காக அவருடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டிக்கணும். அதேமாதிரி மனைவி கணவருக்காக ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தது கும்பராசி அன்பர்களுக்கு பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை, அதாவது உங்கள் ராசியிலேருந்து பத்தாம் இடமான விச்சிக ராசி அன்பர்களை பார்க்குறேன். விச்சயராசி அன்பர்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்துட்டுருக்குவா, மலை கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்துட்டுருக்குறவங்க, மலை கோயிலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, காய்கறி விற்பனை பண்ணிட்டு மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, கட்டிடத்தில் ரா மெட்டீரியல் சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று வெல்டிங் சம்மந்தமான, லேத்து சம்மந்தமான, இரும்பு சம்மந்தமான ஒர்க் ஷாப்பில், ஃபேக்ட்ரியில், காஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில ஆபத்தான
விஷயங்கள் ஆபத்தான காரியங்களுக்கு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையிலிருந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தால் அசதிகள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாமாங்கிற சில எண்ணங்கள் தோணும். பத்தில் உங்களுக்கு வந்து சனி பகவான் இருந்தால் யாரெல்லாம் உங்களுக்கு கிண்டல் கேலி பேசினாலும் அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். தொழில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய அவதாரம் எடுக்கிற மாதிரி மிகப்பெரிய நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும், கவலையே பட வேண்டாம். அடுத்தது கும்ப ராசிக்கு சில விஷயங்கள்லாம் மற்றவா ஒன்று சொல்லுவா, உங்களுக்கு ஒரு 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 தோணல் ஒன்று இருக்கும், ஒரு இன்ட்யூஷன் ஒன்று இருக்கும், அந்த இன்ட்யூஷன் பிரகாரம் போவீங்க, அந்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். கும்பராசி என்பர்கள் நல்லது நடக்கும், முயற்சிகள் மிகப்பெரிய பலன்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கங்காட்டி மற்றவா சொல்கிற மாதிரி இது நடந்துருமோ அது நடந்துருமோன்ற பயங்கள்லாம் வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஆக உங்களுடைய வழிபாட்டில் எல்லா காரியத்தையும் வெற்றி கொண்டு விடுவீங்க.